இன்றைய மன்னா உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனம். உபாகமம் 31:8. கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். நேற்றைய தினம் பார்த்தோம், மோசே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் பயப்படாதீர்கள் என்ற வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தை குறிப்பாக யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஏனென்றால் மோசேக்கு அப்புறம் யோசுவாதான் அந்த தலைமை பொறுப்பை எடுத்து ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஜனத்தை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள் வழி நடத்தி செல்ல போகிறார். ஒரு புதிய பொறுப்பு அல்லது புதிய வேலை யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. இது மோசையால் கொடுக்கப்பட்ட வேலை அல்ல, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வேலை. கர்த்தரே யோசுவாவை இந்த வேலைக்கு தேர்ந்தெடுத்து கொண்டார். ஆகவே மோசே சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். நேற்று தினத்தில் பார்த்தோம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருப்பார். ஆனால் இன்றைக்கு மோசே யோசுவாவை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். எதற்காக கர்த்தர் யோசுவாவுக்கு முன்பாக சென்றார்? ஏன்னால் யோசுவா சந்திக்க வேண்டிய ஜெயங்கள், எடுக்க வேண்டிய வெற்றிகள் இருந்தது. யோசுவா சுதந்திரிக்க வேண்டிய சில பட்டணங்கள் இருந்தது. யோசுவா செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருந்தது. இது எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் முன்பாக சென்றார். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் உங்களை தனித்தவர் விடப்போவதில்லை, அவர் முன்பாக சென்று உங்களுக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவார். அவர் முன்பாக சென்று கோணலானவர்களை சேவையாக்குவார். அவர் முன்பாக செல்கிறபடினால் யோர்தான் உங்களுக்கு பிளந்து போகும். எப்படி யோசுவாவுக்கு யோர்தான் பிளந்து போனதோ, வழி விட்டதோ, அதே போல் உங்களுக்கும் எல்லா யோர்தானும் வழி கொடுக்கும். உங்களுக்கு முன்பாக நிற்கிற தடைகள் எல்லாம் பிளந்து போகிவிடும். கர்த்தர்தாமே இதை செய்வார். அதற்காக தான் அவர் முன்னாடி செல்கிறார். உங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா எரிகோ மதில்களும் தகர்ந்து விடும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். யோசுவாவை உற்சாகப்படுத்தின தேவன் உங்களையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். ஜெபிப்போமா. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதியும். எங்களுக்கு முன்பாக நீங்கள் செல்கிறக்காக நன்றி. எங்களுக்கு நீங்கள் சுதந்திரிக்கிற கிருபைகளை தரப்போகிறக்காக நன்றி. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. யோசுவாவை பலப்படுத்தினது போல ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குங்க. முன்பாக சென்று எல்லா தடைகளை உடைங்க. அற்புதங்களை கர்த்தர் செய்யப்போகிறக்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.